ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல எதோட பயன்கள் பத்தி பார்க்க போறோம்னா, வேர்க்கடலையை வந்து ஊற வச்சா என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அதை பத்தி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேர்க்கடலை வந்து நைட்டே நம்ம வந்து ஒரு 10 அல்லது 15 பாட்டு ஊற வச்சுக்கலாங்க. இது ஊற வச்சு சாப்பிட்டா நிறைய பயன்கள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. வேர்க்கடலையில வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிட்றத விட அதிகமான நன்மைகள் இருக்கு. வேர்க்கடலையில வந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க. இதை வந்து பச்சையை ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. எப்படிடா வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நமக்கு நல்லது தாங்க. நம்ம வேர்க்கடலை ஒரு 4 அல்லது 5 பருப்பை நைட்டே ஊற வச்சு இப்படி சாப்பிட்றதுனா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதை வந்து நம்ம சாப்பிடும்போது வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுங்க. நமக்கு வந்து ஸ்நாக்ஸை வந்து அதிகமாக குறைச்சிக்கிட்டாலே நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வயிறு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அந்த திங்கிங் வந்துடுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆகிறதுனால ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை ரொம்பவே உதவுதுங்க. நம்ம வந்து அளவாக வந்து ஒரு 5 பருப்பு அல்லது 10 பருப்பு வேர்க்கடலை சாப்பிட்டோன்னா நம்ம மூளையும் உடம்பு வளர்ச்சியும் ரொம்ப முக்கிய பங்கு வந்து நமக்கு தேவையான சத்து எல்லாமே வந்து வேர்க்கடலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, செரிமான கோளாறு, செரிமானம் சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறையுமே வந்து நமக்கு வேர்க்கடலை வந்து சரி செய்யுது. அதில் உள்ள அமினோ அமிலங்கள் வந்து நமக்கு எல்லாமே சரி செய்ய கொடுக்குதுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையவே இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா அதிகமாக எல்லாமே வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனால. இப்படிப்பட்டவங்க வந்து வேர்க்கடலை வந்து 5 பருப்பு ஊற வச்சு சாப்பிட்டா அதெல்லாம் நிறைய பயன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் சம்மந்தமாக அதிகமாக வரும். அவங்க நிறையா வந்து டானிக் இது மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க வந்து இந்த கடலையை வந்து சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நிறைய பேர் பயப்படுவாங்க இந்த பருப்பு வந்து சாப்பிட்றதுனால சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம சாப்பிட்லாங்க. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து வேர்க்கடலை சாப்பிட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மூளைக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிகமாக சில பிள்ளைங்க மந்தமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம மற்ற பருப்பு வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த கல்லையை வாங்கி கொடுக்கலாங்க. கல்லையில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால சாப்பிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. ஆனால் பயப்படவே தேவையில்லை. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய நிறையா விட்டமின்கள் இருக்கிறதுனால நமக்கு பலப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பிளட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ரத்தம் வந்து அதிகமாக போக்குறத வந்து நமக்கு இந்த பருப்பு வந்து சரி செய்யுதுங்க. ரொம்ப பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து கொஞ்சம் ரொம்ப வயசான மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வேர்க்கடலையை சாப்பிட்லாம். பித்தப்பைக்கால் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த வேர்க்கடலை வந்து நமக்கு சரி செய்யுது. தினம் வந்து ஒரு 30 கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் பித்தப்பை பிரச்சனை சரியாயிருங்க. இது வந்து கேன்சரை வந்து எடுத்து போகிற நிறைய செல்கள் வந்து நமக்கு வந்து வேர்க்கடலை இருக்குது. அதனால் வந்து நம்ம வேர்க்கடலை சாப்பிட்லாங்க. அதிகமாக உணவு சாப்பிட்றது வந்து நமக்கு வேர்க்கடலை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுது. ஏன்னா சாப்பிட்டா வந்து நமக்கு வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபுல்ஃபில் ஆகிறப்ப வந்து நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற எண்ணங்கள்லாம் வராது. அதனால் வந்து வேர்க்கடலை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குது. இதில் கெட்ட கொழுப்பு இருக்குது, நிறைய வதந்திகள் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வேர்க்கடலை வந்து ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 வந்து மறக்காமல் எடுத்துக்கலாம். அதனால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு கிடையாது. விருப்பப்பட்ட டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் சஜஷன் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கல்லையை வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக பயப்பட வேணாம். எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம அளவோடு சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் பல பல பிரச்சனைகள் வரும். அதனால் நமக்கு பிடிச்ச அந்த வேர்க்கடலையை, நம்ம நாட்டில் விளையிற அந்த வேர்க்கடலையை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டு பயன்பெறுங்க. குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸ் கேட்குற டயத்தில் வந்து இந்த கல்லையை வந்து செஞ்சு கொடுங்க. இதை வந்து அவிச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவங்க மென்று சாப்பிட்றதுக்கு உதவும். நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து கேட்குறப்பெல்லாம் இதை கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டவுட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு பொருளுமே அளவோடு சாப்பிட்டு நல்ல மூலம் வாழுங்க. Thank you friends, bye bye.